காலம் காயமாற்றும், காலம் காயமாற்றும் என்று சொல்லுகிறார்கள். என்னை கேட்டால் காலம் எதுவும் காயமாற்றப் போவதில்லை, ஆனால் நீதி காயத்தை ஆற்றும். கனடாவில் வந்து பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. இந்த கடந்த 4 வருடங்களுக்கு பாரிய மாற்றங்கள் தமிழர் மக்களுக்கான நீதிக்கான சாதகமான மாற்றங்களாக இருக்கிறது. அந்த போர்ச்சுகீஸ் காலத்திலிருந்து பிரிட்டிஷ் இன்வேட் பண்ண காலங்கள் வரைக்கும் தமிழ்களும் தமிழமாகத்தான் இருந்தது. கேட்பார்கள், இப்போதுதான் யுத்தம் ஓய்ந்து விட்டதே, இன்னும் ஏன் யுத்தத்தை குறிச்சே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள், அதை விட்டுட்டு அந்த மூவ் ஆன் பண்ணுவது என்று சொல்லுவார்கள் இல்லையா, ஏன் நீங்கள் ஒரு சமூகமாக முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடாது அப்படி என்று. என்னை கேட்டால் அது ஒரு மறுக்கப்பட்ட நீதி. அந்த மக்களுக்கு நாங்கள் வீடுகளை அமைத்துக் கொடுப்பது, இல்லாவிட்டால் அந்த பிரதேசத்தை மாற்றி அமைப்பது எல்லாம் கடைசி வரைக்கும் அந்த உள்ளத்தில் இருக்கிற ரணத்தை மாற்றாது. மாறாக இழைக்கப்பட்டது அநீதிதான் என்று முகமுகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது மாத்திரம்தான் அந்த காயத்தை காலம் ஆற்றும் அப்படி என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஒரு தீவிரவாதத்தையோ அல்லது பிரிவினையோ உருவாக்குற இனம் தமிழ் இனம் இல்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இதுவரைக்கும் நம்மவர்கள் சரியான முறையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தையோ அல்லது சர்வதேச நீதிமன்றத்தையோ அணுகக்கூடிய வழி வகைகளை சரிவர செய்யவில்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் நாங்கள் இறந்தவர்களுக்கும் எமது சுதந்திரத்துக்காகவும் எமது இறையாண்மைக்காகவும் தமது உயிரை தியாகம் செய்த எத்தனையோ தியாகிகள் இருக்கிறார்கள். அத்துடன் இந்த 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுடைய உயிர்கள் வந்து எதற்காக கொடுத்தார்கள்? உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால், 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்க நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா. இது நாங்கள் வழக்கம் போலவே நிகழ்த்துகிற மிக முக்கியமான அரசியல் சமூக உரையாடலை நிகழ்த்துவதற்கான நேரமாக இருக்கிறது. அதை ஆரம்பிப்பதற்கு முன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம், நிச்சயமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு விடயம் கடந்த வாரம் நடைபெற்றிருந்தது. என்னுடைய அனுபவத்துக்கூடாக அதை பகிர்ந்து கொண்டு நாங்கள் அந்த உரையாடலுக்கு போவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அது குடிவரவு குடியகல்வு தொடர்பான சட்டங்கள் தொடர்பான வகுப்பு அது. ஆக அங்கே ஒரு கேள்வியை நான் எழுப்பியிருந்தேன். ஒருவேளை முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர்களால் இருந்த ஒருவர் இந்த நாட்டிலே அகதி கோரிக்கை கோர வேண்டுமாக இருந்தால் அவர் அகதி கோரிக்கை கோர முடியுமா என்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன். காரணம், இந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். ஆக ஒரு சமூக அரசியல் குழுவை சேர்ந்த ஒருவர் அந்த கேட்டகரி கூட அவர் உண்மையிலேயே அகதி கோரிக்கை கோர முடியும். அவ்வாறு கோர முடிந்தாலும் இப்படி ஒரு தடை இருக்கிற போது அங்கே என்ன அடுத்த வழி என்கிற கேள்வியை நான் என்னுடைய வகுப்பிலே எழுப்பியிருந்தேன். எழுப்புகிற போது பக்கத்துல இருந்து ஒரு வேற்று நாட்டை சேர்ந்த ஒருவர், அவருக்கு நம்முடைய வரலாறு தெரியாது, நம்முடைய கதை தெரியாது, அவர் சொன்ன ஒரு விடயம், பிரியா ஒரு விஷயம் தெரியுமா, இந்த அகதி கோரிக்கை என்பதும் அகதி அந்தஸ்து என்பதும் நல்லவர்களுக்கு தீவிரவாதிகளுக்கு அல்ல அப்படி என்கிற ஒரு வார்த்தையை அவர் வகுப்பறையிலே பகிரங்கமாக சொல்லியிருந்தார். அந்த இடத்திலே நான் என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய எங்களுடைய நியாயங்களை முடிந்த அளவுக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன். ஆனாலும் அது ஒரு சிறு சந்தர்ப்பம் தான். இது வேற்று நாட்டுக்காரர்கள் இல்லாவிட்டால் வேற்று இனத்துக்காரர்கள் தான் இப்படி பேசுகிறார்கள் என்றில்லை. நம்முடைய வட்டாரத்திலேயே நாம் ஏன் போராடினோம், ஏன் போராடுகிறோம், இன்றைக்கும் ஏன் நம்முடைய பதாகைகளை ஏந்தி கொண்டிருக்கிறோம், ஏன் இன்னுமே கால் கெடுக்க நம்முடைய மக்கள் அலைந்து இந்த விடுதலைக்காகவும் எங்களுடைய உரிமைக்காகவும் எங்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதி தான் என்பதை நிரூபிப்பதற்காகவும் இன்னும் ஏன் கொடி தூக்கி கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வி நம் மத்தியிலே பலருக்கு இருக்கிறது. ஆக நிச்சயமாக நம்முடைய வேரை நினைவு கூறுவதும் எங்களுடைய நியாயங்களை நினைவு கூறுவதும் அது பற்றிய ஒரு கலந்துரையாடலும் பேசுவதும் மிக மிக அவசியமானது. அந்த அவசியத்தை உணர்ந்ததினாலே தான் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான கலந்துரையாடலை நாங்கள் நிகழ்த்துவதற்கு காத்திருக்கிறோம். அதை நிகழ்த்துவதற்காக நாங்கள் மனதுரிமை செயற்பாட்டாளர் விமல் நவரத்னம் அவர்களை எங்களோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். வணக்கம் விமல், எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என்னை இணைத்துக் கொண்டமைக்கு இந்த காலையிலே அனைவருக்கும் காலை வணக்கம் கூறி CMR நேயர்களுக்கும் காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு நமது உரையாடலை ஆரம்பிக்கலாம் என்று. மிக்க நன்றி எங்களுடைய அழைப்பேற்று இந்த உரையாடலை நிகழ்த்துவதற்காக நேரம் ஒதுக்கியமைக்காக நான் நினைக்கிறேன். இந்த உரையாடல் காலத்தினுடைய தேவை அப்படி என்று சொல்லி இப்போ அண்மை காலமாக நாங்கள் நிறைய தலைப்புகளை பேசுகிறோம். ஒரு சமூகமாக சமூக நீதி இல்லாவிட்டால் அரசியல்
அரசியல் அந்தஸ்து, எங்களுடைய தன்னாட்சி உரிமை, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இலங்கை அரசு தமிழர்களுக்கு கிடைத்தது இனப்படுகொலை தான் என்பதை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும், இதை நிரூபிக்க வேண்டும், இப்படியான கருத்தாளர்கள் எங்களை சுற்றி வலம் வந்த வண்ணமே இருக்கிறது. ஆனால் அது குறித்த தெளிவு பெரும்பாலானவர்களுக்கு இல்லை. விமல், சொல்ல முடியுமா எங்களுக்கு இந்த தன்னாட்சி, எங்களுடைய உரிமை, அங்கீகாரம், அடையாளம் இவைகள் எல்லாம் தமிழீழ பரப்பிலே எவ்வாறு இருக்கிறது, அது என்ன என்பதை விளக்க முடியுமா? நன்றி. நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். இந்த தமிழீழம் என்ற உரையை சுற்றி இருப்பது என்னென்றால், தமிழீழம் என்பது நாங்கள் ஒரு நாட்டை பிரித்து எங்களுக்கு ஒரு பகுதி தரும்படி கேட்கிற ஒரு கோரிக்கை அல்ல. ஏனெனில் தமிழீழம் தன்னாட்சியாக பல காலங்களாக இருந்திருக்கிறது. போர்ச்சுகீஸ் காலத்திலிருந்து பிரிட்டிஷ் இன்வைட் பண்ண காலங்கள் வரைக்கும் தமிழீழம் தமிழீழமாகத்தான் இருந்தது. நம்மவர்களுக்குள்ளேயே ஒரு சின்னொரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு என்னன்னா, நாங்கள் ஏதோ நாட்டை பொறித்து எங்கட இன்னொரு இனத்திட நிலத்தை நாங்கள் பறிப்பது போன்ற ஒரு பிரமையத்தான் வெளியில உருவாக்கி இருக்கிறார்கள். உண்மை அது இல்லை. எம்முடைய தமிழ் ஈழத்தின் இறையாண்மையை பறிக்கப்பட்டுள்ளது. தமிழ் ஈழத்தின் இறையாண்மை நம்மிடம் இருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் திருப்பி கேட்கிறோமே தவிர, நாங்கள் ஒரு தீவிரவாதத்தையோ அல்லது பிரிவினையோ உருவாக்குற இனம் தமிழ் இனம் இல்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை பற்றி பேசியிருந்தீர்கள். நீங்க கூறியது போல பலருக்கு அதன் அடிப்படை புரியவில்லை. ஏன் என்று நான் இங்கே கூற விரும்புகின்றேன். 2009 இருந்து 2024 வரைக்கும் இதுவரைக்கும் நம்மவர்கள் சரியான முறையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தையோ அல்லது சர்வதேச நீதிமன்றத்தையோ அணுகக்கூடிய வழி வகைகளை சரிவர செய்யவில்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன் என்று நான் உங்களுக்கு கூறுகின்றேன். 2015 இருந்து 2021 வரைக்கும் நம்மவர்களுக்குள் ஒரு பிரமை ஒன்று உருவாகியிருந்தது. எப்படி என்றால், இலங்கையில் நடந்த இனப்படுகொலையை நாம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல முடியாது என்ற ஒரு கருத்தை வெளியில உருவாக்கி வைத்திருந்தார்கள். அந்த காலத்தில் 2019 நாங்கள் கூறியிருந்தோம், இல்லை, நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் பாதிக்கப்பட்டவர்கள் தனிப்பட்ட ரீதியில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் புகார்கள் செய்ய முடியும். தனிப்பட்டவர்கள் மட்டுமல்ல, ஒரு அமைப்பு அல்லது ஒரு பிசினஸ், அதாவது ஒரு வியாபார நிலையம் கூட அளிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் கூட புகார் செய்யலாம். அப்படியான சந்தர்ப்பங்கள் இருந்ததை எமது செயற்பாட்டாளர்கள் மத்தியிலும் அல்லது எமது அமைப்புகள் மத்தியிலும் இந்த விடயத்தை கொண்டு செல்ல தவறி இருக்கிறார்கள். ஆனால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் செய்ய முடியும், தனிப்பட்டவர்கள் புகார் செய்யும் போது ICC, அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், அதனை சிபாரிசு செய்ய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஆனால் நம்மவர்களுக்கு அவுட்டு விடப்பட்ட முக்கியமான தவறான தகவல் என்னவென்றால், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், அதாவது ICCக்கு போவதென்றால் கூட ஒரு நாடு எம்மை அங்கு பரிந்துரைக்க வேண்டும், இல்லையேல் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை சபையின் செக்யூரிட்டி கவுன்சில், பாதுகாப்பு சபை அதை பரிந்துரைக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் அந்த இடத்துக்கு செல்ல முடியாது, அதாவது ICCக்கோ அல்லது ICJக்கு செல்ல முடியாது என்ற ஒரு கருத்து இருந்ததால. ஆனால் இப்போது அனைவரும் புரிந்து கொண்டார்கள், இல்லை, ஒரு நாட்டின் உதவி இல்லாமல் கூட நாங்கள் ICC, அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு போகலாம். ஆனால் ICJ என்றது வந்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு போவதென்றால் அவர்கள் கூறியது சரிதான், ரைட். அந்த ஒரு விளக்கமின்மை இருந்ததை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் இப்போது எல்லோருக்கும் ஒரு தெளிவு இருக்கின்றதையும் நான் உணர்கின்றேன். பிரியா, நீங்கள் சொன்னது போல அந்த தெளிவு என்பது என்று காரணம், ஒரு
குற்றவியல் நீதிமன்றத்திலே எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை போய் நின்று சொல்லுவது, அதுக்கு கேட்பார்கள் இப்போதுதான் யுத்தம் ஓய்ந்து விட்டதே, இன்னும் ஏன் யுத்தத்தை குறிச்சே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள், அதை விட்டுட்டு அந்த மூவ் ஆன் பண்ணுவது என்று சொல்லுவார்கள் இல்லையா, ஏன் நீங்கள் ஒரு சமூகமாக முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடாது அப்படி என்று என்னை கேட்டால், அது ஒரு மறுக்கப்பட்ட நீதி. அந்த மக்களுக்கு நாங்கள் வீடுகளை அமைத்துக் கொடுப்பது, இல்லாவிட்டால் அந்த பிரதேசத்தை மாற்றி அமைப்பது எல்லாம் கடைசி வரைக்கும் அந்த உள்ளத்தில் இருக்கிற ரணத்தை மாற்றாது. மாறாக இழைக்கப்பட்டது அநீதிதான் என்று முகமுகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது மாத்திரம்தான் அந்த காயத்தை காலம் ஆற்றும் அப்படி என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஆக அதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த குற்றவியல் நீதிமன்றத்திலே இழைக்கப்பட்ட அநீதி குறித்த புகார்களை பதிவு செய்வது என்பதும் அதனுடைய ஒரு பாகமாகத்தான் இருக்கிறது. இது இப்படி இருக்க, மே 7 2024 அன்று நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் TGTE தொடங்கிய மனு பற்றிய கூடுதல் விவரங்களை நீங்கள் எங்களுக்கு வழங்க முடியுமா? நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ஒரு விடயம் என்னென்றால், இப்ப சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டதே தவறு செய்தவர்கள் அல்லது இந்த பாரிய குற்றங்களை இழைத்தவர்கள் நிச்சயமாக பொறுப்பு கூற வேண்டும் முதலாவது. இரண்டாவது, அவர்களை பொறுப்பு கூற வைப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இன்னொரு இனத்துக்கு இப்படியான ஒரு இனப்படுகொலை நடக்க கூடாது என்றதுதான் அதன் உண்மையான நோக்கம். அந்த வகையில் இப்ப நீங்க சொன்ன போல போர் முடிஞ்சது, நாங்கள் இனி நம்முடைய அலுவல பார்க்கலாம் போறது வந்து இறந்தவர்களுக்கு நீதி வாங்கி கொடுக்க நாங்கள் தவறுகிறோம். நீதி என்பது வந்து உயிரோட இருக்கிறவருக்கு மட்டும்தான் நீதி இல்லை, அநியாயமா படுகொலை செய்யப்பட்டவனுக்கான நீதி தான் முக்கியம். இப்ப போர் முடிஞ்சது என்று நாங்கள் கூறுகிறோம், ஆனால் உறவுகளை இழந்து இன்றும் தெருவில் நின்று தவிக்கின்ற குடும்பங்களுக்கு நீதி வேணுமே. ஒரு உதாரணம் சொல்றேன், கடந்த மாதம் 98 வயதான ஒரு பெண்மணி நெதர்லாந்தில் கைது செய்யப்பட்டார். ஏனென்று பார்த்தால், 2வது உலக மகாயுத்தத்தில் நாசிஸோட இவ ஒர்க் பண்ணியிருக்கிறா, ஏதோ ஒரு பகுதியில இவ அந்த இடத்துல இருந்திருக்கிறா. அப்ப நாசிஸ், அதாவது ஜெர்மன் நியூரம்பர்க் கோர்ட் வந்து தீர்ப்பளித்தது, போர்க்குற்றம் செய்தவர்களும் இனப்படுகொலை செய்தவர்களும் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று. இப்போ ஒரு 2வது மகாயுத்தம் நடந்த உலக காலம். அப்ப நீதி என்றது வந்து நிச்சயமாக பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு விடயம். அது எவ்வளவு காலம் சென்றாலும் சரி, நீங்க அதாவது நாடு முன்னேற வேணும், நாங்க முன் நோக்கி பயணிக்க வேணும் என்றதுல வந்து இந்த மாற்று கருத்தும் இல்லை, உண்மைதான். ஆனால் நாங்கள் இறந்தவர்களுக்கும் எமது சுதந்திரத்துக்காகவும் எமது இறையாண்மைக்காகவும் தமது உயிரை தியாகம் செய்த எத்தனையோ தியாகிகள் இருக்கிறார்கள். அத்துடன் இந்த 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுடைய உயிர்கள் வந்து எதற்காக கொடுத்தார்கள்? அப்ப அவர்களுக்கு நீதி வேண்டி கொடுக்க வேண்டிய கடமை உயிரோடு இருக்கிற எமக்கு உள்ளது என்பது வந்து மாற்று கருத்து இல்லாத ஒரு விடயம். சோ அந்த வகையில் கடந்த மே 7 நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினாலும் ஒரு பல கனேடிய தமிழ் அமைப்புகளுடன் இணைந்து ஒரு பெட்டிஷன் ஒன்றை ஆரம்பித்திருந்தார்கள். அதாவது எம்பி சான்சன் அவர்கள் மூலம் இந்த மக்கள் முன்னிலையில் ஜூன் 2 பொதுமக்கள் முன்னிலையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அந்த பெட்டிஷன் உண்மையான அடக்கம் என்னவென்று சொன்னால், அதாவது இந்த போர்க்குற்றங்கள், தமிழர்களுக்கு எதிராக நடந்த போர்க்குற்றங்கள் இனப்படுகொலையில வந்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்வதற்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியது போல ஒரு நாடு இந்த விஷயத்தை பரிந்துரைக்க வேண்டும். இதுவரைக்கும் நாம் ஒரு நாடையும் கேட்டிருப்போம், சில வேளையில் என தெரியாத ஒரு அமைப்புகள் கேட்டிருக்கலாம், ஆனால் இதுவரைக்கும் ஒரு நாடுகளும் முன்வரவில்லை. அந்த வகையில் கடந்த 2 வருடத்துக்குள் கனடாவில் இருக்கக்கூடிய சகல அரசியல்வாதிகளும் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான், இலங்கையில் போர்க்குற்றங்கள் நிகழ்ந்தது தான் என்பதை நிரூபிக்க ஓரளவுக்கு, அதாவது போர்க்குற்றங்களுக்கு தாராளமான எவிடன்ஸ், அதாவது
தடயங்கள் தம்மிடம் உள்ளது என்று சொல்லி அதை தாங்கள் அதை ஐசிஜேக்கு கொண்டு செல்வோம் என்று பல அரசியல்வாதிகள் ஏற்கனவே கூறியிருந்தார்கள். ஆனால் இந்த நாடு கடந்த அரசினால் உருவாக்கப்பட்ட அல்லது ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த பெட்டிஷன் ஆனது அவர்களுக்கு என்னும் உந்துதலை கொடுப்பதுதான் அதன் முக்கியமான நோக்கமாக இருந்தது. அந்த வகையில் இது மக்கள் முன்னிலையில் கொண்டு வந்து இந்த கையெழுத்து வேட்டியை ஆரம்பித்துள்ளார்கள். ஆனால் இந்த இடத்தில் நான் ஒரு முக்கியமான விடயத்தையும் கூற விரும்புகின்றேன். தற்சமயம் 500க்கும் மேற்பட்ட கையெழுத்துகள் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள், நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நண்பர்கள் அனைவருடன் பேசி அவர்களுக்கும் இதை பற்றி கூறி அவர்களுடைய கையெழுத்தையும் கொடுத்து இதை ஒத்துழைத்து வெற்றிகரமாக நடத்துவதற்கு ஆதரவு கொடுக்கும்படி நான் இங்கே தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மனு செப்டம்பர் 4 பிற்பகல் 3 மணி வரைக்கும் நீங்கள் கையெழுத்து செய்யக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனபடியால் இந்த 2 விடயத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் எல்லோருடனும் இந்த விஷயத்தை கொண்டு சென்று இந்த கையெழுத்து வேட்டையில் உங்களுடைய பங்களிப்பை தர வேண்டும் என்று நான் இங்கே தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். பிரியா, நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நினைக்கலாம் என்னுடைய ஒரு கையெழுத்து என்ன செய்துவிட போகிறது, நிறைய எல்லாமே தலைகீழாக மாறின பிறகு நான் ஒரு ஆள் கையெழுத்து வைக்கிறதுனால என்ன பெருசா மாறிடப்போகுது அப்படின்னு. ஆனால் அங்கேதான் முழு கதையை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எங்களுடைய ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய எதிர்கால தலையெழுத்தையும் மாற்றியமைக்கக்கூடிய அந்த ஆற்றல் உங்கள் ஒவ்வொருவரினுடைய கையெழுத்துக்கும் இருக்கிறது என்பதையும் இந்த இடத்துல பதிவு செய்து கொண்டு, விமல், கனேடிய அரசாங்கம் இந்த வழக்கை சர்வதேச நீதிமன்றத்திற்கு குறிப்பிடுவது ஏன், அதனுடைய முக்கியம் என்ன, இந்த செயல்பாட்டிலே ரோம் சட்டத்தினுடைய பங்கு என்ன? இந்த ரோம் சட்ட, ரோம் ஸ்டாச்சு, அதாவது ரோம் சாசனத்தின் வரையறைகளின்படி சர்வதேச நீதிமன்றத்தில், சர்வதேச நீதிமன்றம் வந்து ஒரு விடயத்தை ஆராய்ந்து அவர்கள் தங்களுடைய ஒப்பீனியன், அதாவது தங்களுடைய லெட்டர் ஆஃப் ஒப்பீனியன் மட்டும்தான் நம்ம கொடுப்பினோம். இருந்தாலும் அது ஒரு முக்கியமான, மிகவும் கனமான ஒரு விடயம் ஒரு நாட்டுக்கு. அந்த வகையில் ரோம் சாசனத்தின்படி சர்வதேச நீதிமன்றம் இது பற்றி விசாரிக்க வேண்டும் என்றால் ரோம் சாசனத்தில் கையெழுத்திட்ட ஒரு நாடு இந்த விடயத்தை சர்வதேச நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்க வேண்டும். இதுதான் ரோம் சாசனத்தின் சட்டம். இப்ப அந்த வகையில் தான் நாங்கள் ஒரு நாடுகளை கேட்டு தெரிகிறோம். இப்ப நாங்கள் கிட்டத்தட்ட 300,000 தமிழாக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கனடாவில். அப்ப இந்த கனடா என்ற அரசாங்கத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த வகையில் கனடாவை நாங்கள் போது நாடு கடந்த தமிழ் அரசின் இந்த கையெழுத்து பெட்டிஷன் மூலம் நாங்கள் கேட்கிறது, அந்த பொறுப்பை கனடாவை எடுக்க சொல்லி. இந்த கனடா, அந்த நாடு கனடா ஏற்கனவே ரோம் சாசனத்தில் கையெழுத்திட்ட ஒரு நாடு. ஆகையினாலே அந்த கனடா வந்து இந்த விடயத்தை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு அங்கீகாரம் உள்ள ஒரு நாடாக இருப்பதனால் இதை நாங்கள் கனடாவிடம் கேட்கின்றோம். ஆனால் நீங்கள் கூறியது போல இங்கே அரசியல்வாதிகள் கூறியிருக்கிறார்கள் தாங்கள் இதை செய்வோம் என்று. திரும்பவும் கூறுகின்றேன், அவர்கள் செய்யத்தான் போறார்கள். ஆனால் இந்த கையெழுத்து வேட்டைன்றது அவர்களுக்கு இன்னும் ஆதரவை கொடுத்து அவர்களுக்கு இன்னும் உந்துதலை கொடுக்க வேண்டும் என்றதான் முக்கிய காரணம். மகவிமல், இந்த விடயத்தை நீங்கள் பதிவு செய்கிற போதுதான் இன்னொரு கேள்வியும் மக்கள் தரப்பில் எப்போதுமே அடிக்கடி கேட்கப்படுகிற கேள்வி இது. நீங்கள் சொன்னது போல கிட்டத்தட்ட 300,000 கனேடியர்கள் இங்கே தமிழர்கள். ஆக அப்படி இருக்க எங்களுக்கு இப்படி ஒரு வரலாற்றிலே மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கிற அளவுக்கு, பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அளவுக்கு ஒரு சக்தியாக, அதிலே கூடிய பங்களிப்பு செய்கிற சக்தியாக தமிழர்களாகிய நாங்களும் இருக்கிறோம். ஆக இப்படி இருக்க எங்களுடைய தமிழ் அமைப்புகள் எந்த அளவுக்கு
கனேடிய அரசாங்கத்தினுடைய ஆதரவை பெறுவதற்கான அந்த காய் நகரத்தலை செய்திருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல முடியுமா இந்தெந்த நகர்வுகளை எங்களுடைய தமிழமைப்புகள் முயற்சியாக எடுத்திருக்கிறது, அல்லது இந்தெந்த காய் நகர்த்தல்களை கனேடிய அரசாங்கத்தை நோக்கி செலுத்தி இருக்கிறது இந்த ஆதரவை பெறுவதற்காக என்று? நிச்சயமாக ஒரு சில அமைப்புகளை தவிர ஏனைய அமைப்புகள் அனைத்தும் இந்த கடந்த 15 வருட காலமாக அவர்களும் இந்த செயற்பாடுகளில் முன்னின்று செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த செயற்பாடுகளில் நான் தனிப்பட்ட ரீதியில் என்ன கருதுகிறேன் என்று சொன்னால், இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமோ அல்லது சர்வதேச நீதிமன்றம் பற்றிய தெளிவான விளக்கமின்மை காரணமாக மேபி, அதாவது சில வழியில அதை பின்தள்ள விட்டிருக்கலாம். இன்னொரு காரணமும் இருக்கலாம். சிலருக்கு இந்த விடயத்தை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போவது சம்மதம் இல்லை, நம்மவர்களுக்குள் சம்மதம் இல்லை. அது நிச்சயமாக நாங்கள் இப்ப என்னுடைய இந்த கடந்த 4 வருட அனுபவத்தில் நான் கூறுகிறது, நம்மவர்களுக்குள்ளேயே இந்த விடயத்தை நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கோ அல்லது சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கும் விருப்பம் இல்லை. அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அது ஒரு சில அமைப்புகள், இப்ப தள்ளி நிற்கிற சில அமைப்புகளுக்கு அது ஒரு காரணமாகவும் இருந்திருக்கலாம். ஆனா உண்மை என்னவென்றால், நீதி என்றது வந்து பாகுபாடற்றது. நீதி என்றது வந்து பெரியவன் சின்னவன் அன்று இல்லை, அவன் இவன் அன்று இல்லை. ஒருதரை நாங்க பாது, அதாவது குற்றம் செய்த ஒருதரை நாங்க நீதி கிடைக்காம தடுப்பதே ஒரு பெரிய குற்றம் தான். அதாவது obstruction of justice என்று சொல்லுவார்கள், அதே ஒரு குற்றம் தான். அப்ப அதுகள் எல்லாம் தாண்டி நான் நினைக்கின்றேன், தற்சமயம் இந்த 2024 எமது அமைப்புகள் ஓரளவு முன்னேறி இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தையோ அல்லது சர்வதேச நீதிமன்றத்தை அணுகிற செயற்பாட்டில் இறங்கியிருப்பது மிகவும் மகிழ்ச்சி தருகின்றது. அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் அவர்களை வாழ்த்துகின்றேன். அந்த வகையில் தான் நாடு கடந்த தமிழ் அரசின் இந்த கையெழுத்து வெட்டியை நாம் அறிந்தபோது இவர்கள் நிச்சயமாக இது செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம்தான் என்று நான் முடிவெடுத்து நான் அவர்களுடன் இணைந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். நிச்சயமாக மிக்க நன்றி விமல், நீங்கள் அவ்வளவு அர்ப்பணிப்போடு அதை செய்வதற்காக. அதே நேரம் மற்ற நாடுகளோடு ஒப்பிடும் போது கனடா முன்னணியிலே ஒரு படி நிற்கிறது. இலங்கை மக்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டது இனப்படுகொலை தான் என்பதை வலியுறுத்துவதிலே எங்களோடு அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கைகோர்த்து நிற்கிறார்கள். அதிலே குறிப்பாக சொல்ல போனால் ராஜபக்சேக்களுக்கு அவர்களுடைய பொருளாதார தடை விதித்ததிலே இருந்து இந்த நாட்டுக்கு வருவதற்கான தடைகள், இப்படி ஓரிரு விடயங்களை கொண்டு வந்த சட்டமாக ஓரிரு விடயங்களை அமுல்படுத்தியதிலே இருந்து அண்மையிலே மே 18 கூட அவர்கள் வந்து இனப்படுகொலை தான் அப்படி என்கிறது என்று பொருள்படும் விதமாக ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு அறிக்கையுமே அன்றைய நாளிலே வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஆக இது எல்லாம் ஒரே நாளில் சாத்தியப்பட்டதல்ல, தொடர்ச்சியாக எங்களுடைய அமைப்புகள் தட்டி கொண்டே இருந்த அழுத்தங்கள் கொடுத்து கொண்டே இருந்ததனுடைய விளைவாக ஏற்பட்டதுதான். அந்த வகையிலே என்ன நடத்தி இருக்கிறீர்கள் இதுவரைக்கும் என்று கேள்வி கேட்கிறவர்களுக்கு இந்த செய்திகள் எல்லாம் ஒரு நல்ல பதிலாக இருக்கும் அப்படி என்று நான் நம்புகிறேன். ஆக இது போக அடுத்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் சர்வதேச நீதிமன்றம் ஆகியவற்றினுடைய நியாயாதிக்கங்கள் மற்றும் அதனுடைய செயற்பாடுகள் சர்வதேச சட்ட அமைப்பிலே எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதை சொல்ல முடியுமா விமல்? நிச்சயமாக. அதற்கு போவதற்கு முதல் நீங்க முதல் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். கனடாவில் வந்து 2021 Bill 104 அமலுக்கு வந்தது. அதே ஒரு பெரிய வெற்றி தான் தமிழ் இனத்துக்கு, அது ஒரு பெரிய வெற்றி. இரண்டாவது, அந்த 2022 May 18 தமிழ் இன படுகொலை நாள் என்று அந்த May 18 அங்கீகரித்தது. இது சாதாரண விடயம் இல்லை. ஏனென்றால் இப்போ அங்கே இனப்படுகொலை நடக்கவில்லை என்று கனடா கூறுமா இருந்தால் எப்படி அது நீங்கள் அது இனப்படுகொலை நாள் என்று ஒரு நாளை அங்கீகரிக்க முடியும்?
அப்ப அந்த நேர அந்த மாதிரியான கனடாவில வந்து பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. இந்த கடந்த 4 வருடங்களுக்குள் பாரிய மாற்றங்கள் தமிழர் மக்களுக்கான நீதிக்கான சாதகமான மாற்றங்களாக இருக்கிறது. அந்த மாற்றங்களுக்கு எல்லாம் இங்க இருக்கக்கூடிய அமைப்புகளும் செயற்பாட்டாளர்களும் தான் காரணம். அந்த வகையில் நாங்கள் அதில் வெற்றி கொண்டுள்ளோம். இரண்டாவது, இந்த ரோம் சாசனத்தின்படி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஒரு தன்னிச்சையான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். சர்வதேச நீதிமன்றம் நேரடியாக ஐநா சபையினால் ஐநா சபையின் ஒரு பாகமாக இருக்கின்றது. இதுதான் அங்கே உள்ள வித்தியாசம். அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஒரு இண்டிபெண்டனா இயங்குற ஒரு அமைப்பு. சர்வதேச நீதிமன்றம் என்றது ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு பகுதி. இப்ப ரெண்டும் ஒரே அளவு கனமுள்ள இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் ரெண்டுக்கும் வித்தியாசமான அணுகுமுறைகள் இருக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே இங்க குறிப்பிட்டது போல சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் புகார் செய்வதற்கு ஒரு நாட்டின் பரிந்துரையோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபை ஐக்கிய நாடுகள் சபையின் பரிந்துரைப்பினமையோ தேவையில்லை. ஆனால் சர்வதேச நீதிமன்றத்துக்கு செல்வதானால் ரோம் சாசனத்தில் கையெழுத்து கையொப்பம் வைத்த அல்ல கையெழுத்திட்ட ஒரு நாடு பரிந்துரைக்க வேண்டும் என்பது அடிப்படை. அப்ப நாங்கள் இதுவரைக்கும் ஒரு இந்த ஐக்கிய நாடுகள் குற்றவியல் நீதிமன்றத்தை அணுகிற முறையில் நாங்கள் தவறி இருக்கிறோம். இந்த ரெண்டையும் சரியாக தெளிவுபடுத்தாமல் இருந்தது அல்லது தெளிவில்லாமல் இருந்தம ஒரு காரணமாக இருக்கலாம் என நான் நம்புகின்றேன். ஆனால் நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருந்தது போல தற்சமயம் எமது அமைப்புகள் செயற்பாட்டாளர்களின் கவனம் அந்த சர்வதேச நீதிமன்றத்தையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தையும் நோக்கி இருப்பதை நான் உங்களுக்கு இங்க பதிவு செய்கிறேன். அநேகமான தமிழ் அமைப்புகளும் செயற்பாட்டாளர்களும் செய்ய வேணும் என்ற ஒரு இதோட நிக்கிறது நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியா, நிச்சயமாக நன்றி அவைகள் எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக. எங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிளவுகளை நாங்கள் பெரிதுபடுத்தி ஒரு பெரிய இலக்கை வச்சு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த சின்ன பிக்கல் பிடுங்களை எல்லாம் நாங்கள் பெரிதுபடுத்தி கொண்டிருந்தோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பெரிய இலக்கை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தை கடைசி வரைக்கும் ஓடி முடிக்கவே மாட்டோம். ஆக இந்த இடத்துல ஒரு மக்கள் சமூகமாக, அதுவும் குறிப்பாக அநீதி இழைக்கப்பட்ட ஒரு மக்கள் சமூகமாக, எங்களிடத்துல இருக்கிற நல்லவைகளை ஒன்றாக திரட்டி கொண்டு மக்களாக கைகோர்த்து போவது என்பது மிக மிக முக்கியம். ஆக இந்த பணியிலே, இந்த ஓட்டத்திலே, இந்த ஈழத்தமிழர்களுக்கான நீதி கோருகிற இந்த முயற்சியிலே நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய பங்குதான் என்ன? இந்த இடத்தில் உலகளாவிய ரீதியில இருக்கும் தமிழ் மக்களாக எங்களுடைய கூட்டு முயற்சியினுடைய தேவை என்ன? நிச்சயம், முதலாவது இந்த நாடு கடந்த அரசு என்றால் என்ன? இந்த நாடு கடந்த அரசு என்றது என்னவென்றால் எமது இறையாண்மை சிதைக்கப்பட்டு நாட்டை விட்டு வெளியில் வந்திருக்கின்ற ஒரு இறையாண்மையுடைய நாட்டின் ஒரு அதிகாரபூர்வமான அலுவலகம்தான் இந்த தமிழ் நாடு கடந்த தமிழீழ அரசு. ஆனால் அந்த நாடு கடந்த தமிழ் அரசு தச்சமயமுள்ள நாடு கடந்த தமிழ் அரசு ஒரு நாட்டினாலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அந்த வகையில் தமிழ் மக்களாகிய நாம் ஆதரவினை கொடுத்து அந்த அமைப்பினை வந்து ஒரு அங்கீகாரம் கொண்ட ஒரு அமைப்பாக உருவாக்கி அந்த அமைப்பின் மூலம் நாங்கள் இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சர்வதேச நீதிமன்றம் அணுகுவதற்கு அது ஒரு முக்கியமான தேவையாக இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்கின்றேன். உதாரணமாக டிபெட் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்ப கடந்த மாசம் டலைலாமா அவர்கள் டலைலாமா வந்து கவர்மெண்ட் இன் எக்ஸைல் என்ற அது நாடு கடந்த அரசு மாயத்தன் ஆனால் அவர்கள் சொல்றது வந்து கவர்மெண்ட் இன் எக்ஸைல் சொல்லி பல காலமாக இருந்து இந்த வருடம்தான்
அவர்களுடைய சுயாட்சி சுயநிர்ணய உரிமை போன்றவை அங்கீகரிக்கப்பட்டு கனடா அமெரிக்கா போன்ற பல நாடுகளால் அவர்களுடைய தன்னாட்சி உரிமை அங்கீகரிக்கப்பட்டதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அந்த நான் ஏன் அதை இதுக்குள்ள கொண்டு வந்தேன் சொன்னால், அது அப்படியான ஒரு சர்வதேசத்தை நோக்கி நாம் செயற்படும் போது எமக்கு ஒரு 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 இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஒரு ஒரு அலுவலகம் தேவை. அதிகாரபூர்வமான ஒரு அதிகாரபூர்வமான ஒரு அலுவலகம் தேவை, அதிகாரபூர்வமான ஒரு அமைப்பு தேவை. இப்ப இங்கே எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பல அமைப்புகள் இருக்கின்றன, அவர்கள் பிழையானவர்கள் இல்லை, அது அமைப்புகள் இருக்கின்றன. ஆனா இந்த நாடு கடந்த தமிழ் அரசு அல்லது கவர்மெண்டின் எக்ஸைலா, இந்த நாடு கடந்த தமிழ் அரசை கவர்மெண்டின் எக்ஸைலா மாற்றுவதற்கு மக்களுடைய பூரண ஆதரவு இருந்தால் நிச்சயமாக அதை நடத்தி முடிக்க வேண்டும். அது நடத்தி முடிக்க வேண்டும் என்பது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையா இருந்தாலும் சரி, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, சர்வதேச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அலுவலகம் மூலம் இந்த விடயங்களை நாங்கள் ஒரு வழியில் செய்யும் போது எமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து நிச்சயமாக நிறைவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் இந்த உறவுகள், இந்த விடயத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளை நான் கேட்டுக்கொள்ள வேண்டும் சொன்னால், எமக்குள் இருக்கிற கருத்து வேறுபாடுகள், அமைப்பு வேறுபாடுகள் அல்லது கொள்கை வேறுபாடுகள் அது வேறே, அது தனிப்பட்ட விடயம். ஆனால் இந்த இறந்தவர்களுக்கும் அநியாயமா படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கும் எமது இறையாண்மைக்கும் எமது சுதந்திரத்துக்குமாக போராடிய எமது மாவீரர்களுக்கும் நீதி வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கிய கடமை எம்மில் எல்லோருக்கும் இருக்கு என்பதை நான் இங்கே பதிவு செய்கின்றேன். அந்த வகையில் எமது வேறுபாடுகளை புறந்தள்ளி ஒரு வழியில் நின்று இந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தை ஒரு பலமான ஒரு அரசாங்கமாக மாற்றி அதன் மூலம்தான் நாங்கள் இந்த சர்வதேசத்தில் நீதி கேட்பதற்கு ஒரு சரியான வழியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். பிரியா, நிச்சயமாக விமல், மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. காரணம், இந்த உரையாடல் நான் ஏற்கனவே சொன்னது போல காலத்தினுடைய தேவை. காலம் காயமாற்றும், காலம் காயமாற்றும் என்று சொல்லுகிறார்கள். என்னை கேட்டால் காலம் எதுவும் காயமாற்றப் போவதில்லை, ஆனால் நீதி காயத்தை ஆற்றும். அந்த நீதி என்கிற ஒரு வார்த்தையின் கீழே நாங்கள் எல்லாருமே ஒன்றுபட தயாராக இருக்க வேண்டும். அதற்கு இந்த அறிவூட்டலும் தெளிவுபடுத்தலும் மிக மிக அவசியமானது. அப்படி ஒரு அவசியமான உரையாடலை இங்கு நிகழ்த்தியமைக்காகவும் உங்களுடைய நேரத்துக்காகவும் மிக்க நன்றி விமல். உங்களுடைய காத்திரமான கருத்துக்களுக்கு நன்றி. மற்றும் ஒரு பொழுதிலே சந்திக்கலாம். நன்றி. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.